இதுவரைக்கும் மாலா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு மாலா சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ரொம்ப ரொம்ப சுவையான இட்லி குருமா. குருமா செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 3 வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதல சேர்த்துடணும். கூடவே 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதல சேர்த்துடணும். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலரி விடணும். இப்ப இதல தேவையான அளவு உப்பு, 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்ப இது 3/4 வாசி வதங்கிடுது. இப்ப இதல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியா தூள் போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப இத நல்லா ஆற விடணும். இப்ப இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல இத தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சுக்கணும். இப்போ இத நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காயை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதல சேர்த்துடணும். கூடவே 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு சேர்த்து நைஸா அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 பட்டை 2 லவங்கம் போட்டு இதை தாளிக்கணும். இப்ப இதல கத்திரிக்காவை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதல சேர்த்துடணும். இப்ப இதல தட்டு போட்டு மூடினா கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்கிடும். இப்ப கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுது. இப்ப இதல நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதல சேர்த்துடணும். இப்ப இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், அதனால தேவையான அளவு இங்க உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ தீய சிம்மில் வச்சு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க.
இப்போ நாம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுத இதல சேர்த்து நல்லா கலந்து விடணும் தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்க விட கூடாது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போழுது நம்முடைய சுவையான சூப்பரான இட்லி குருமா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாசியில் மனம் கமழட்டும், நாவின் சுவை கூடட்டும், கண்ணுக்கு விருந்தாய் அமையட்டும். நன்றி, வணக்கம்.